கல்யாணத்துல ஏன் தவுள்ல மெயினா யூஸ் பண்றாங்க முதல்ல நாதசர தவுளியே கல்யாண தாலி கட்டுறப்ப ஏன் அதை யூஸ் பண்றாங்கன்னு முதல்ல அதை தெரிஞ்சுங்க சரி இதுதான் பல்ல விசாரணம் எல்லாத்துக்கும் பாட்டு ஃபுல்லா அப்படின்னு உள்ள போயிட்டாரு மீசிக்கு நான் தவுள் வாசிக்காத மீசி லெட்டரே இல்லை இல்லை அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஆனா அதுக்கெல்லாம் காரணம் இளையராஜா ராஜா சார் தான் அந்த அது கடைசியில் என்னை தவுள் பிளேயராகவே ஆகிட்டாங்க அது கையே வைக்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டு அது தவுள் வாச்சா கையை கீழே வைக்க வைக்க முடியாது ரெண்டு ஹவர்ல ஒரு சொல்லு அவர் சாகு ஏழு மணிக்கு வந்த நடைய வாசி யாருமே நீங்கள் தவளை போய் இதில் வாசிங்க சொன்னேன் என்ன வாசிப்பீங்க சாக்கு சிக்கு ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஆ ரெடினேன் ஆ வாசிங்க அப்படின்னு நான் அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டேன் சூப்பர் சுந்தா இருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு நான் அப்படியே போதும் எனக்கு பேக்கம் அப்படின்ட்டாங்க தமிழே அமுதே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அன்பிற்கினி ஆதன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கக்கூடிய இசை இந்த இசை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு லிவிங் லெஜண்ட் அப்படின்னு சொல்லலாம் திரு சுந்தர் சார் அவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது மிருதங்கம் சுந்தர் அப்படின்னு சொன்னால் அதாவது ரொம்ப ஃபேமஸ் ஆனால் மிருதங்கத்தை தாண்டி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பார் அதான் சார் கச்சேரியில் பார்த்தீங்கன்னா காங்கோ வாசிட்டு கரெக்டாக சென்டர் ஆஃப் தி ஸ்டேஜில் வருவார் பின்னாடி காங்கை வாசிப்பார் சம்டைம்ஸ் தமிழ் வாசிப்பார் திடீர்னுட்டு என்னென்னமோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்து வாசிப்பார் டேப் வாசிப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு அவரை மீண்டும் இரண்டாவது முறையாக அவரை வந்து ஏற்கனவே பிரசன்சரில் எடுத்திருக்கோம் இந்த தடவை செகண்ட் டைம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இருக்கேன் ஆதன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பு கலந்த வணக்கம் எங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை ஏற்கனவே நம்ம மிருதங்கம் டேப் எடுத்திருந்தோம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் இல்லைங்களா நீங்க வந்து மிருதங்கம் எந்த அளவுக்கு நீங்கள் நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபேமஸோ அதே அளவுக்கு ஃபேமஸ் வந்து நீங்கள் தமிழ் வாசிக்கக்கூடிய ஒரு இது ஸோ நம்ம இன்றைக்கி வந்து தமிழ் தமிழ் பற்றி பேச போகிறோம் ஸோ தமிழ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இன்ட்ரடக்ஷனோட நீங்கள் வாசிக்கங்க சார் ஓகே ஓகே தமிழ்ன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அது வந்து யார் வாத்தாலும் அதோட சவுண்டிங் வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அதில் கற்றுக்கிறவங்க முத கொண்டு வாச்சால் கூட அந்த சவுண்டு வந்து அது உங்களுக்கு பெருசாக தெரியும் பார்க்குறதுக்கு அது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த சவுண்டு அதனால தான் கல்யாணத்துலேயே ஏன் தவுளெலாம் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க முதல்ல நாதஸ்வர தவுளையே கல்யாண தாலி கட்டுறப்ப ஏன் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு முதல்ல அதை தெரிஞ்சுங்க அதாவது ஒரு அபசகுணமான வார்த்தைகள் காதலில் உழுவக்கூடாதுன்றது அப்படி தான் தவுள்நாதஸ்வரத்தை ஒரு கல்யாணத்தில் போடுறது கல்யாணத்துலேயே ஒரு தவுள் நாதஸ்வரம் போடுற காரணமே அதுதான் எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் ஒரு ஒரு சுபகாரியத்தில் நாதஸ்வரம் தவுள் இருக்குங்க காரணம் என்னென்னா இந்த அவ குணமான பேச்சுகள் காதலே விழுவக்கூடாது ஆசீர்வாதம் ஒண்டி தான் இருக்கணுங்கிறது அப்படி தான் கெட்டி மெலம் கெட்டி மெலம் கெட்டி மேலும் கட்டி வேலன்னு சொல்கிறப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த அக்ஷதே போடுறோம் போடுறோம் இது ஒரு மெயின் ரீசன் அதெல்லாம் இதெல்லாம் சின்னு சொல்லணும்னு தோழிச்சு சொன்னேன் ரொம்ப நாளே உண்மையான விஷயம் நிறையா பேருக்கு தெரியாது ஆமாம் ஒரு இன்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் நீங்கள் தமிழ் வாசிக்க வந்தீங்க ஆமாம் நான் தோள் வாசி நான் தவுள் கற்றுக்கலாம் நான் மிருதங்கம் தான் கற்றுக்கிட்டேன் மியூசிக் காலேஜில் அப்போ நான் அப்போ வந்து சின்ன சின்ன சாங்ஸ் எல்லாம் சும்மா கச்சேரியில் வந்து கங்கை அம்மரசார் கச்சேரி நிறைய வாசிப்பேன் அப்போ வாசிக்கிறப்போ அந்த ப பா நீதிபதினு ஒரு ச படத்துக்கு கங்கையம்மன் சார் மியூசிக் பண்ணியிருந்தார் அந்த படத்தில் தவுள் நாசுரம் இருக்குது பேக்ரவுண்டில் அப்போ நான் கச்சேரியில் அந்த வாசிக்கிறதுக்கு இதே தவுள் வாசி ஏண்டா அப்படின்னாரு அப்போ அவர்கிட்ட கேட்டேன் நான் அப்போ நான் விளையாட்டை எடுத்து வாசி காட்டேன் அது நல்லா இருந்துச்சு சரி இதே வச்சுமா கச்சேரி கச்சேரி நான் வாசிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு நாளைக்கு தி எல்லா பாட்டு சில 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 பாட்டு கூட கங்கையம்மருங்க நான் தவுள் இல்லாதப்போ க ஆள் வா ஆள் இல்லாட்டா ரெக்கார்டிங்கில் அவருக்கு வாச்சுருக்குறேன் அப்போ ஒரு நாள் ராஜா சார் இருக்காட்டிங்க நான் காங்கோட்டரம் வாசிக்க போயிருந்தேன் அப்போ போயிருந்தப்போ திடீர்னு வந்து நாகஸ்வரன் தவுள் வந்திருக்காங்க அதனால் தவுள்கார் வரல அவருக்கு முடியலன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் உட்காந்துருந்தேன் அப்போ ராஜா சார் வந்தார் வந்து உனக்கு தவுள் வாசிக்க ஏன் அப்படின்னு இல்லை சுமாராக வாசிப்பேன் குச்சி வச்சு வாசிப்பேன் ஃபோக் சாங்கு எல்லாம் நான் தவுள் வாசிப்பேன் கிளாசிக்கல்லாம் எனக்கு தெரியாது இல்லை இல்லை ஃபோக் சாங்கு தான் நீ வாசிய அப்படின்னாரு ஒன்று நட வாசி காமிச்சேன் அந்த நட வந்து கடையை வாசி காமிச்சேன் உடனே அவர் வாசி பார்த்துட்டு சரி இதுதான் என் பாட்டுக்கு வேணும் இந்த பாட்டுக்கு இந்த நட தான் என் அந்த பாட்டுக்கு நீ தான் இனிமேல் தவுள் வாசிக்க நானு வாசி எல்லா பாட்டு தவுள் நீயே வாசியான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு தான் அரிசி குத்து மக்கா மகளின் ஒரு பாட்டு மண் வாசனை மண் வாசனை படத்தில் அதுக்கு முத நாள் தான் அவன் அந்த தவுளுக்கு அவர் வாசிச்சிருப்பார் பொட்டி வச்ச மல்லியம் அது அவர் வாசிச்சது ஓகே 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 அவர் தான் பட் இன்னைக்கு கச்சேரில நீங்கள் தான் வாசிப்பீங்க கச்சேரியில் இப்போ நான் வாசிக்கிறேன் பட் அவர் பெரிய மகா ஓகே ஆனால் அவருக்கு அன்னிக்கி விட முடியல அதனால நான் தவுல் சாங்கு எல்லாம் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன் அப்படி அது என்னன்னா நாளாக நாளாக நாளடைவில் க்ளிக் ட்ராக்குன்னு ஒன்று இருக்கு ஆமாம் அந்த மியூசிக்கில் சினிமாவில் கிளிக் ட்ராக்குன்னு ஒன்று ஆரம்பித்தது இளையராஜா சார் தான் எல்லா பாட்டுக்கும் கிளிக்கோட ஆர்ட்லாம் கிளிக் ட்ராக் கிளிக் ட்ராக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த பாட்டோட வாசிக்கிறதுக்கு மற்ற தோல்காரங்களுக்கு பத்தாது அது உட்கார கணக்கில் உட்கார அது எனக்கு அது ஈஸியாக இருந்தது எனக்கு சர்வசாதாரணமாக இருந்ததுனால எனக்கு அதனால தான் எனக்கு மெயினாகவே எல்லா மீசி லெட்டரையும் நான் தவுள் வாசிருக்கிறேன் மீசிக்கு நான் தவுள் வாசிக்காத மீசி ராட்டரே இல்லை இல்லை ஆமா அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இல்லையா சார் தான் அந்த அது கடைசியில் தவுள் பிளேயராகவே ஆகிட்டாங்க ராஜா சாருக்கு வாசித்த பாடல்களில் கொஞ்சம் அப்படியே பேசலாம் சார் என்னென்ன பாடல்கள் உங்களுக்கு நினைவு இருக்குது சார் நிறைய பாட்டு வாசி நிறையா பாட்டு வாச்சிருக்கிறேன் அப்புறம் ஒரு நாள் நான் மதுரைக்கு கச்சேரிக்கு போயிட்டு வந்துட்டு மத்தியானம் ரெண்டு மணி இருக்கும் அப்போ தான் ஊர்லேருந்து வந்து இறங்கினேன் அப்போ திடீர்னு இன்சார்ஜ் கல்யாணம் அவர் என்ன பண்ணார் சுந்தர் உடனே கிளம்பி வா அப்படின்னாரு நான் சொன்னி இப்போ தான் இருந்து வந்திருக்கேன் ஒரு நாலு மணிக்கு வரேன் படுத்திருக்கேன் அப்படின்னேன் சரி வா ஒரு நாலு நாலரை கிலோ வந்துடு சீக்கிரம் வந்துடு அப்படின்னாரு வந்தோம் நேராக போனேன் நேராக போனோடனே சா உட்காந்து எல்லாம் ரிகல் சார் பார்க்க ஆரம்பித்தாங்க அப்போ தான் உள்ளே போனேன் ஆ அப்படின்ட்டு சார் என்ன பண்ணார் உள்ளே கூப்பிட்டு வாசி அப்படின்னாரு என்ன சார் அப்படின்னே சிக்ஸ் ஆயிட்லையே ஏதாவது வாசி அப்படின்னு சொன்னார் உடனே நான் என்ன பண்ணேன் சிக்ஸ் ஆகிட்லையே அப்படின்னு இப்படி வாசியா அப்படின்னாரு உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அந்த நடையை வாச்சேன் இப்படி பார்த்துட்டே இருந்தாரு பார்த்துட்டு சரி இதுதான் பள்ள விசாரணம் எல்லாத்துக்கும் பாட்டு ஃபுல்லா அப்படின்னு உள்ளே போயிட்டாரு அப்போ வந்து எனக்கு எங்களுக்கெல்லாம் பாட்டெல்லாம் அப்போ நேரில் பாடலை ஆனால் இந்த இந்த பாட்டு வரும் போதெல்லாம் அப்போ ரொம்ப நாள் கழிச்சு கேட்டேன் அப்போதான் இந்த பாட்டு வந்து அடிக்கான ட டக் ட டக்னு டக்கு ட டக்குனு இந்த நட போயிருந்தே பாச்சது நான் அப்போ இதை வரைதான் வாச்சேன்னு அவள் தெரியும் கரகாட்டக்காரன் படம் அந்த படம் வந்து இந்த கிராமிய இசை தவுல் இந்த மாதிரியான இசை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு மிகப்பெரிய படம் அந்த படத்தில் தவுல் நீங்கள் தான் வாசிங்க ஆ அந்த படத்தை ஃபுல்லாக நான் அந்த கவுண்டமணி சார் பண்ணக்கூடிய அந்த சேட்டைகள் அது எல்லாமே இருக்கும் மேலே படம் ஃபுல்லாக இருக்காருங்க நீங்கள் தான் வாச்சேன் அது அந்த அந்த அனுபவம் எப்படி சார் இருந்தது அந்த படம் படம் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே ஸ்டைல் அது ஃபோக்கில் பகங்கு பக்காவாக ஃபோக்கில் சில நடைகள்லாம் டிஃப்ரெண்டான நடைகளெலாம் இருந்தது சார் செட் பண்ணி கொடுத்தது அதில் ஒரு பெரிய இதுன்னா இந்த மாரியம்மா சாங்குன்னு கிளைமேக்ஸ் சாங் அது வந்து என்னாச்சுன்னா அது நூறு பேர் ஆர்கெஸ்ட்ரா வயலின் அது இது எக்கச்சக்க ஆர்கெஸ்ட்ரா அது கலம்புற ஒரு ஏழு மணிக்கு தான் வந்தோம் ஏழு மணிக்கு வந்தோம்னா சரி எட்டு மணிக்குள்ளே ரிஹர்சல்லாம் பார்த்து முடிச்சிடும் ஒம்பது மணிக்கு ரிகர்சல் பார்த்துட்டு பத்தரைக்குலாம் ஃபாங்கே முடிஞ்சு போச்சு அவ்வளோ ஹெவி சார் அதுதான் அது கையே வைக்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டு அது தவுள் வாட்ச கை கையை கீழே வைக்க முடியும் வைக்க முடியாது ஃபுல்லாக வாசி ஃபுல் சாங் வாசி உடம்புற பார்த்தீங்கன்னா ரிதம் சோலை போயிட்டே இருக்கும் அது ஒரு டஃப்பான சாங்கு அதில் அதுல தானே சார் அந்த இந்த பாட்டு அந்த கரகாட்டை போட்டி வரக்கூடிய முந்தி முந்தி விநாயகர் விநாயகர் எல்லாமே அந்த அதில் தான் அதே மாதிரி அந்த கரகாட்டை அந்த இது பண்ணக்கூடிய அந்த நடை ஆல்மோஸ்ட் ஃபோக் சாங் எல்லா சாங்குமே இல்லையாச்சா சார்ட்டை எனக்கு நான் தான் வாய்ச்சிருப்பேன் கிளாசிக்கல் வரும்போது மாத்திரம் வேணா அவங்க தவிர கூப்பிட்டுக்க சொல்லுவாள் அவங்கள தவிர கூப்பிட்டுங்க ஓகே நானும் இருக்கிறேன் இருந்தால் கூட சில சாங் கல்யாண சீரெலாம் வரும்போதெல்லாம் அவங்களே கூப்பிடுவோம் ஏன்னா நம்ம அதை அதை வந்து நம்ம அவங்க கிளிக்கில் கல்யாண சீனெலாம் கிளிக்கு கிடையாது கிடையாது அதனால் அவங்களே வாசிப்பாங்க அதை நானே சொல்லிவிடுவேன் நிறையா இடத்துல அவங்களே போட்டுருங்க ஸோ அந்த கரகாட்டக்காரன் முகமது ஆலம்லன்னு ஒரு பாட்டு ஆமாம் ராஜா சார் பாடியிருப்பாங்க அந்த சாங் இது எப்படி கேட்டிங்கன்னா காலம்பரம் ஏழு மணிக்கு ஸ்டுடியோக்கு வந்துட்டோம் ஏழு மணிக்கு வந்தால் ஒம்பது மணிக்கெலாம் முடிஞ்சு போச்சு அந்த சாங்கெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க விடுவீங்க ரெண்டு ஹவரில் ஒரு டூ ஹவர்ஸ் அந்த சாங் ஏழு மணிக்கு வந்தோன்னா நடைவாசி அப்படி நிறைய ஓகே இந்த நடைவாசி நேரம் அந்த நடவை இது

அஞ்சு மணிக்கு ரீதி சார் முடிஞ்சது ஆறு மணிக்கு சரி சரி வாசி நெப்போலியன் பாடிங்க அப்படின்ட்டு அவர் பாட்டு வீட்டுக்கு போயிட்டார் ஆறு மணிக்கெல்லாம் அப்படி ஒரு ஃபாஸ்ட்டு மியூசிக்கில் அவ்வளோ போய் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் சாருங்களா உங்களுக்கு ராஜா சார் தாண்டி கேவி மாதவன் சார் அவர்ட்டே நான் வாசிடு நிறையா பாட்டு கச்சேரியில் அவர் எனக்கு முத முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது ஆபோன் கிட்டாரிஸ்ட்டு தான் அவர் தான் என்னை கேவி அப்போ வந்து அவர் எனக்கு முன்னாடி முருகேஷன் வாசிச்சிட்டு இருந்தார் மீசை மீசை முருகேஷ் வீடு அவர் தான் எல்லா ஃபீல்டில் தவுளெலாம் வாசிட்டு இருந்தார் அவர் வந்து தவுள் மற்ற பர்க்யூஷன்ஸ் எல்லாம் வாசுவார் நான் அதுக்கு மேலே ஏதாவது வாசிக்கணும்னு சொல்லி தான் நான் காங்கோட்ரோம் மிருதங்கம் எல்லாமே வாசிக்க ஆரம்பிச்சோன்னா நான் ஃபீல்டுக்குள்ள அது ஒரு என்ட்ரி எனக்கு பெரிய என்ட்ரி அது ஈஸியாக கிடச்சிது அப்போ கை மாதம் சார் சிங்கப்பூர் கச்சேரி நடந்தது அப்போ அவர் முருகேஷுக்கு கால் ஒடிஞ்சு போச்சு அவருக்கு அப்போ ஆள் இல்லைன்னா தான் ஆபம் என்ன பண்ணார் என்னை ரெக்கமெண்ட் பண்ணி மாமா சுந்தரன்னு ஒரு பையன் இருக்கான் அவன் நல்லா வாசிப்பான்னு சொல்லி தான் அங்கே இது கூட்டி போனாங்க சிங்கப்பூரில் போகிற ஒரு மாதம் அதுக்கப்புறம் கே மாதவன் அவங்க பார்ட்டியில் ஒரு மூணு வருஷம் நான் வாசிட்டு சார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அதை அது வந்து நம்மளுக்கு என்ன கைக்கு வருமோ நம்ம பெரிய அவங்க சொல்கிறத வாசிக்கணுன்னு அவசியம் இல்லை சாதாரண உனக்கு என்ன வரும் அப்படின்வாங்க அந்த மாதிரி மியூசிஷியன்ஸ் கைக்கு இவ்வளோதான் வரும் ஒரு சார்ட் ஆஃப் அது ஒரு நல்ல இப்படி தான் வாசிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க அவர் உன் கைக்கு என்ன வரும் அதை வாசி போகிறோம் அப்படின்ட்டு போயிடுவார் மாமா அதுமாதிரி ராஜா சாருமே எனக்கு இது வராது அப்படின்னு சொன்னால் அப்படியே வரல சரி அப்படி அப்படின்ட்டு போயிடுவார் அந்த மாதிரி தான் நிறையா சாங்க அது மாதிரி தான் இந்த பாட்டு என்ன இது கூட அது அது நல்லா பாட்டுன்னா சந்தைக்கு வந்து அது நான் தான் வாசன் அதை பாடலாம் அது இது மாதிரி தான் நட அதில் வாசியா அப்படின்னுவார் அப்புறம் மாமாவும் பொண்ணக்கூட பொண்ணு அப்புறம் மயிலாடும் பாறை இல்லை நிறையா படங்கள் வரிசையாக நான் தான் வாசிட்டு வந்துடுவேன் இங்க ஃபோக் சாங்ல ராஜா சார் எடுத்து தவள் கேட்டுச்சுன்னா அது ஆல்மோஸ்ட் நீரா வாச்சது. நான் வாட்ச் போட்டு தான் லைட். मामा அந்த ஸ்டைல் எப்படி சார்? அது மாயை பொன்ன கொடு. ஆதே தன்னன்னே. அது மாதிரி நிறைய சொல்றான். அது மாதிரி சந்தைக்கு

அவரை பற்றி அவர் ஒரு அதே மாதிரி எனக்கு நிறைய அவரோட நிறைய ஃபாரின் கச்சேரி அந்த கச்சேரி ரெண்டாவது அவருக்கும் ஒரு இரநூத்தம்பது படம் மலர்கள் லெவல் மல்லிகையில் ஆரம்பித்தது அவருக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்த அந்த பாட்டுக்கு அவருக்கு அதுலேருந்து அவர் லாஸ்ட்டு பிக்சர் வரைக்கும் நான் அவர்கிட்ட வாச்சிட்டு தான் இருக்கேன் அது ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கும் ஏன்னா எனக்கு வெளி உலகத்தில் நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சது காரணம் அவரும் ஒரு காரணம் எனக்கு நிறைய கச்சேரியெலாம் போயிருக்கேன் அதே மாதிரி தேவா சார்ட்டை வாசியிருக்கிறேன் மூவிங் அப்படியே கொஞ்சம் மாறி வரணும்னா ரகுமான் சார் ரகுமான் சார்ட்டை வாட்சிருக்கிறேன் நிறையா பாட்டு நிறைய பாட்டுங்க எனக்கு நான் வாசிக்கிட்டேன்னா ஒட்டகத்தை கட்டி வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து அவர் அவர் ஒன்றுமே சொல்லலை அவர் வந்து இந்த பாட்டை கேட்டுட்டு அப்படி அவர் என்ன சொல்லுற நடவாசிங்க இந்த இந்த பேட்டர்னுக்கு அப்படின்னாரு அப்படின்னு அதெல்லாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அவ்வளோதான் அந்த மாதிரி பாசிங்க எப்படி வாசிக்கிட்டே வந்தேன் வாசிக்கிட்டே இருப்பேன் உள்ளே போன ஓகே பேட்டர்ன் ஓகே எனக்கு இது ஓகே எனக்கு பார்க்க அப்படின்றாரு அவ்வளோதான் இந்த காதலிக்கும் பெண்ணின் கைகள் அதுதான் அது எப்படின்னா ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு மூணு மணி இருக்கும் உடனே வர சொல்லுங்க அண்ணா நான் உள்ளே போனேன் உள்ளே போய் உட்காந்துட்டு இருந்தேன் பாட்டை கேட்டால் எனக்கு தவுள் இதில் எங்கேடா யூஸ் பண்ண போகிறாங்க இது வந்து வெஸ்டனாக போயிட்டுருக்கு ரெண்டாவது வீணை அது அதுக்கு அது யாருக்குமே நீங்கள் தவளாக போய் இதில் வாசிங்க சொன்னேன் என்ன வாசிப்பீங்க சாக்கு சிக்கு ஃபுல்லாக போய்ட்டுருக்கு சரி இப்படியே கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேன் ரெடியா ரெடியா அப்படியா ரெடியா என்ன போய் ஒரு பத்து நிமிஷம் தான் ரெடின்னே ஆ வாசிங்க அப்படின்னு நான் அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டேன் அது ரெண்டு தடவை அப்படி கண்டினியூஸாக வாசிட்டே வந்தேன் வீணையில் சூப்பர் சா சுந்தாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னே நான் அப்படியே போதும் எனக்கு பேக்கப் அப்படின்ட்டாங்க

பாட்டு வாய்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் அது வாசிச்சிருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் நிறைய புதிய மன்னர்கள் என் படத்தில் எல்லாமே நான் தான் வாய்ச்சிருக்கிறேன் ஊந்த பாட்டில் தவுள் ரிதம்லாம் வரும் அதுல அதெல்லாம் நான் அப்போ வாய்ச்சது வச்சு அவர் பாட்டெல்லாம் எந்த பாட்டாக தவுள் என்னையே தான் சொல்லியிருந்தாங்க அந்த பாட்டுக்கு எல்லா பாட்டுக்கும் நான் தான் வாசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வீரிக்கார்டிங் எது இருந்தாலும் என்னை கூப்பிடுவாங்க அப்போ வாசு நாலசர சிறை வாசன்னு ஒருத்தர் இருந்தாரு நாங்கள் ரெண்டு பேர் பேராகவே அங்கே நிறையா பாட்டு வாய்ச்சிட்டு ஆமாம் அவர் இப்ப காலம் அதே மாதிரி அப்புறம் இப்போ ரீசெண்டாக பிகில் வாய்ச்சிருக்கிறேன் அந்த அந்த பாட்டில் வாய்ச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் முன்னாடி நிறைய பாட்டுகள் இருக்கு அது எனக்கு படங்கள்லாம் மறந்து போச்சு அவங்களுக்கு கவலைப்படாதுன்னு தெரியாது அதே மாதிரி டி ராஜந்திர வந்து எனக்கு மைதிலி என்னை காதலி அப்போ இவர் வர முடியல யாரு முருகேஷனை வாட்சிட்டு இருந்தார் அங்கே அவர்கிட்ட அப்போ அவர் டி ராஜந்திர அவர் இல்லை அப்போ பண்ணார் சுந்தரனி வந்து வாசி அப்படின்னாரு போய் வாய்ச்சா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு டி ராஜ்க்கு அண்ணிலருந்து லாஸ்ட் பிக்சர் சொன்னால் தான் காதலா வரைக்கும் நான் நான் வாசியிருக்கிறேன் தவறு எல்லா பாட்டுமே தக்காளி சீனிவாசன் படம் தானு படம் எல்லா படத்தை டீ ஆய்ந்திருக்கு என்ன சுந்தர் இல்லைன்னா சுந்தி எங்கடா ஆயிரம்னா எனக்கு அப்படி ரெக்கார்டிங் கேன்சல் பண்ணியிருக்காரு சிவமணி வந்தால் ரெக்கார்டிங் கேன்சல் பண்ணிடுவார் மாதிரி நான் வரலாம் இன்னும் ரெக்கார்டிங் கேன்சல் பண்ணு சுந்தர் வரலாம் ரெக்கார்டிங் கேன்சல் பண்ணிட்டு பண்ணியிருக்காரு அந்த மாதிரி அவர்கிட்ட எல்லா பாட்டும் நான் வச்சுருக்கிறேன் அவருடைய ஸ்டைல் ஆஃப் மியூசிக் கம்போஷன் எப்படி சார் இருக்கும் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா அதே மாதிரி இவங்களுக்கு ஃபுல்லாக நான் தான் வச்சிருக்கேன் மனோஜிகான் ஆபாவானனுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் வச்சது ஊமை வெளியா அதுல தவுள் இல்லை அதுல வந்து அவங்களுக்கு தோல்வி நிலையா என்ன தோல்வி டேப்பு வரும் அந்த பாட்டில் நான் வாய்ச்சேன் அப்படி பிரசாத் லேப்ல ரெக்கார்டிங் அதுக்கப்புறம் ஆபாவான சார் வந்து ஜாயின் ஆன அப்புறம் எல்லா பாட்டுமே நான் தான் வாங்க சந்தை மீன் வாங்கி அப்படி இந்த படம் இணைந்த கைகளா அந்த பாட்டு அதுமாதிரி தவுழ் பாட்டு எல்லாமே ஆபாவான ஃபுல்லாக பெறும்னுட்டான் நான் பனோஜிகானி இருந்தேன் நிறையா பாடங்கள் அதே மாதிரி எஸ் ஏ ராஜகுமாருக்கு எஸ் ஏ நிறையா பாட்டு தவுழ் பாட்டு நான் தான் எல்லா பாட்டுமே தவுள் பாட்டு வாச்சிருக்கிறேன் எஸ் ஏ ராஜகுமாருக்கு தேவேந்திரன் கார்த்திக் ராஜா தேவாக்கு தேவாக்கு மனசுக்கேத்த மகாராஜா வந்து நிறையா பாட்டு வச்சிருக்கிறேன் சந்திரபூஸுக்கு சங்கர் கணேஷுக்கு இப்போ இருக்கிற அனிருத்து வரைக்கும் நான் தவுள் வச்சுருக்கேன் சவா அனிருத்துக்கு இப்போ இந்த பாட்டு வாச்சேன் ஏன்னா கட்டுக்காவா கட்டுக்காவா என்ன மட்டும் தென்னா தென்ன தென்ன அந்த பாட்டில் நான் தான் தோல் வச்சேன் சிவகார்த்திகன் படத்துக்கு அதுதான் ஆச்சு அதேமாதிரி ஜிவி பிரகாஷுக்கு எல்லா பாட்டும் ஓரளவு தவுள் பாட்டு எல்லாமே நான் தான் கொம்பன் அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்தது என்னமோ தாண்டவம் ஆனந்த் இன்னும் நிறையா பாட்டுக்கு தெரியாது தெரியாது அது மாதிரி இவருக்கும் வாய்ச்சிருக்கு ஹரிகாரன் மியூசிக் பண்ணார் அதுக்கும் வாய்ச்சிருக்கிறேன் அது மாதிரி சங்கர் மாதம் மியூசிக் பண்ணதுக்கும் நான் வாய்ச்சிருக்கிறேன் அது மாதிரி ஹிந்திலேயும் போய் ஒரு ரெண்டு பா ஒரு பாட்டு வாய்ச்சிக்கிறேன் இங்கே வந்து யூஸ் பண்ணாங்க லட்சுமிகாந்த் பேரலால் யூஸ் பண்ணாங்க லக்ஷ்மிகாந்த் பேரால் அவங்க இங்கே வந்திருந்தாங்க அப்போ எனக்கு தவள் உள்ள இதை பேட்டர்ன் வேணும்னு சொல்லி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ எல்லாருமே யுவா சங்கர் யுவா சங்கர் ராஜாக எல்லா பாட்டும் தவள் பாட்டு எல்லாம் நான் தான் வாய்ச்சிருக்கிறேன் கார்த்திக் ராஜாட்டா வந்து இந்த பாட்டு காசு மேல் காசு வந்து அது வந்து அந்த பாட்டு ஹிட் சாங் அது அது வந்தால் ராத்திரி ஃபுல்லாக எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம் திடீர்னு ஒரு ஒன்பது மணி தான் கூப்பிட்டாங்க கமல் சார் வந்துட்டாரு வந்து நான் ஆரம்பிங்கன்னு சொன்னால் ஆரம்பிச்சு அவர் மேலே பாட்டை கேட்டு விடு முடிகிறப்போ மணி மூணு காசு காசு வந்து நேரம் நேரம் இது இது தட்டுகிற அந்த மாதிரி வரும் யுவான் சங்கர் ராஜாவுக்கு அந்த டீராந்தருக்கு வாச்ச பாட்டு மறுபடியும் இங்கே வந்தது ஒரு பாட்டு ஆமாம் என்ன சார் என்ன சார் அது அந்த பாட்டு என்ன சார் ஆகுதுன்னு நான் தான் தமிழ் வச்சேன் இதுக்கு நான் அந்த தவல் வச்சேன் நிறையா பாட்டுக்கு அன்பே சிவமில் அந்த அன்பே சிவத்துக்கு என்ன ஆச்சு ம நான் ஒரு நட வாசிட்டு கம்பல் சாருக்கு அப்போது மறுநாள் ரெக்கார்டிங் பண்ணிச்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டூ டேஸ் கழிச்சு எனக்கு ஃபோன் வந்தது நீங்கள் மறுபடியும் தவறு கொண்டு வாங்க அது வாசிக்கணும் அது மறுபடியும் போய் வாத்த என்னங்க என்ன இல்லை அது ரொம்ப ட டஃப்பஃப்பாக இருக்குது நீங்கள் வாசிச்சது டஃபாக இருக்கு இருக்குது அதை சிங்கு பேஷன்லாம் ரொம்ப இதாக இருக்குது அதில் கம்மி பண்ணிட்டு சாதாரணமாக ரிதம் மாதிரி வாசிக்கணும் போய்க்கால் சாதாரமாக குதிரை ரோட்டில் போகிற ஆட்டம் மாதிரி இருக்கணும்னு சொல்லுன்னா மறுபடியும் வந்து அந்த ரிதம்லாம் வந்து வசிச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் அது வித்தியாசமாக இருக்குது நிறையா பாட்டு வச்சிருக்கேன் தவுள் பாட்டு எவ்வளோ பாட்டு வாசி தவுள் பாட்டு வச்சிருக்கேன் டேப்பு வாசிருக்கிறேன் மிருதங்க வாசிருக்கிறேன் அது சுரேஷ் பீட்டருக்கு கூலின்னு ஒரு படத்துல நான் வாசிருக்கிறேன் ஆனால் நீங்கள் போய் யார்டையும் கற்றுக்கல இல்லை தவுள கற்றுக்கவே இல்லை யார்டையுமே ஏன்னா இதை நான் ஒரிஜினலாக கற்றுக்கிட்டேன்னா மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க முடியாது அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது தவுளாகவே நான் ஃபுல்லாக போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் கல்யாணத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும் அது நம்ம போக முடியாது அதனால நான் அதை ஓரளவு பூர்த்தி பண்ணக்கூடிய ஆள் இல்லைன்னா பூர்த்தி பண்ணக்கூடிய விழுந்து விளையாட்ட ஆரம்பித்து கடைசியில் இன்றைக்கி எனக்கும் நாற்பது வருஷமாக ஃபீல்டில் வாசிட்டேன் ஒரு நாற்பது வருஷத்தில் ஒரு இருபது வருஷமாக தவுள் அடிக்க நிறையா இருக்காடி வாச்சாச்சு அந்த ஸ்டைலையும் ஃபுல்லாக கற்று வச்சிருக்கீங்க இதில் அது தெரிஞ்சு நானாக சும்மா ப்ராக்டிஸ் பண்ண இந்த ரெண்டு குச்சி வச்சு வாசிப்பாங்களா அந்த ஸ்டைல் வாசிப்பீங்க சார் இந்த பாட்டு வந்து மாரியம்மா பாட்டு இல்லையா அது அந்த பேட்டனு இந்த பேட்டனில் நிறையா சாங் இருக்குது ஆமாம் எப்படின்னா மாரியம்மா மாரியம்மா அது பாசிக்கலாம் என்ன சே மைதிலி அந்த மாதிரி இந்த இந்த பேட்டர் ஒவ்வொரு சாங்ஸ் வாசிக்கலாம் ஆமாம் அந்த மாதிரி நிறையா சாங்ஸு விஷயங்கள்லாம் இருக்குது ஆப் அந்த இதை சூரியன் படத்தில் நாங்கள் ஃபுல்லாகவே வச்சது அது தேவா தேவாக்கு